ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் என்னுடைய ஆசை. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்வெர்ட்டர் ஏசிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நீங்கள் எந்த ஏசி வந்து வாங்கலாம், நான் இன்வெர்ட்டர் வாங்கலாமா, இன்வெர்ட்டர் ஏசி வாங்கலாமா, இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸுக்கும் உள்ள தெளிவான ஆன்சர் தான் இந்த வீடியோலேருந்து தெரிஞ்சுக்கிட போகிறீங்க. ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்வெர்ட்டர் ஏசினா என்ன, நான் இன்வெர்ட்டர் ஏசினா என்ன அப்படிங்கிற டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போனா தான் நம்ம எதை வாங்குறது அப்படின்ட்டு டிசைட் பண்ண முடியும். ஓகே, இன்வெர்ட்டர் ஏசியை பற்றி ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். இன்வெர்ட்டர் ஏசி வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஏசி ஆன் பண்ணிட்டோம்னா, ஆன் பண்ணோடனே ஹை ஆர்பிஎம்மில் வந்து ரூமை வந்து கூல் பண்ணிடுது. இப்போ ஒரு 24 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு ஏசியில் இருந்து செட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, 24 டிகிரி செல்சியஸ் வந்து எவ்வளோ வேகமாக அதால் ரீச் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வேகமாக 24 டிகிரி செல்சியஸ் ரீச் பண்ண பிறகு கம்ப்ரசர் வந்து ஸ்லோவாகிரும், சுத்தமாக ஆஃப் ஆகாமல் ஸ்லோவாகிரும். இதனால் உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து அவ்வளோவா எடுக்கிறதில்ல. எப்படியா நீ சொல்கிற கரண்ட் எடுக்கிறதில்ல, ஆஃப் பண்ணால் தானே கரண்ட் எடுக்காமல் இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாது, ஸ்லோ ஸ்பீடில் ஓடும்போது அது குறைஞ்ச இதாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணும்போது கரண்ட் வந்து அதிகமாக எடுக்கும். அதனால் அந்த இன்வெர்ட்டர் ஏசி வந்து இந்த மாதிரி தான் வேலை செய்யுது. இன்வெர்ட்டர் ஏசி வந்து எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிசிபி போர்டு அப்படின்னு ஒரு போர்டு சொல்லுவாங்க, அந்த போர்டு மூலியமாக தான் இன்வெர்ட்டர் ஏசியே கண்ட்ரோல் வந்து ஆகுது. அதே மாதிரி இன்வெர்ட்டர் ஏசி வந்து நாய்ஸ் லெவல் வந்து ரொம்பவே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இன்வெர்ட்டர் ஏசியை பற்றி உங்களுக்கு வந்து புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பவர் சேவிங் வந்து மெயினாக வந்து அதில் இருக்குது. அதே மாதிரி 3-star இன்வெர்ட்டர் ஏசி, 5-star இன்வெர்ட்டர் ஏசி அப்படின்ட்டு இப்போதைக்கு இந்த ரெண்டு கேட்டகரியில் தான் அவைலபிளாக வருது ஸ்டார் ரேட்டிங்கில். இது எந்தெந்த ஸ்டார் ரேட்டிங் பற்றி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ரேட்டிங் கூட கூட வந்து உங்களுக்கு வந்து பவர் சேவிங் வந்து ஆகும். அதே மாதிரி இந்த இன்வெர்ட்டர் டெக்னாலஜியில் ஸ்டார் ரேட்டிங்கை வந்து ஒரு சின்ன ஒரு மைனஸ் அல்லது ஒரு சின்ன ஒரு குறிப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3-star இன்வெர்ட்டர் ஏசிக்கும் 3-star நான் இன்வெர்ட்டர் ஏசிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. அதனால் நீங்கள் இன்வெர்ட்டர் ஏசி வாங்கணும், பவர் சேவுக்காக நான் இன்வெர்ட்டர் ஏசி வாங்கினேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 5-star வாங்குறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நான் இன்வெர்ட்டர் ஏசினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்வெர்ட்டர் ஏசினா அதுவும் ஒரு ஏசி தான். அது வந்து ரொம்ப நாளாகவே நான் இன்வெர்ட்டர் ஏசிங்கிறது இருக்குது. அது வந்து எப்படி வேலை செய்யுன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் 24 டிகிரி செல்சியஸ் அப்படின்ட்டு செட் பண்ணி வச்சுட்டோம்னா, அந்த இது வர்ற வரைக்கும் ஃபுல் ஆர்பிஎம்மில் ரன் ஆகும். அது அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆன உடனே அப்படியே ஆஃப் ஆயிரும். இது வந்து கம்ப்ரஸர், இந்த கம்ப்ரஸரால் வேரியபிள் ஸ்பீடு வந்து பண்ண முடியாது. இன்வெர்ட்டர் ஏசி கம்ப்ரஸர் வந்து ஸ்பீடு வந்து வேரியாகி ஓடும். இது வந்து அப்படி கிடையாது. இப்போ 24 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஆஃப் ஆயிரும். அதுக்கடுத்து 24-ஓட அந்த டெம்பரேச்சர் கூடும்போது கம்ப்ரஸர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு வந்து பவர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிடும். ஏன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுனால பவர் எடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் பொருளாக இருந்தாலுமே அதிக கரண்ட் வந்து எடுக்கும். அதே மாதிரி தான் இது ஆஃப் ஆகி ஆன் பண்ணுறதுனால, ஆன் ஆகிறதுனால அதிக கரண்ட் வந்து எடுக்கு. ரைட்டு, நான் வந்து எப்படிப்பா ஏசி வாங்குறது, இதை ரெண்டு பற்றியும் சொல்லிவிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்க சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங்கில் ஏசி போடுறீங்க, நீங்கள் வந்து ரொம்ப எப்போதுமே ஏசி போட்டே தான் இருப்பீங்க கமர்ஷியலில் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்வெர்ட்டர் ஏசி வாங்கலாம். இன்வெர்ட்டர் ஏசி எப்படி வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, வாரண்டி அந்த இதில் தான் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. எப்படின்னா, நார்மலாக எல்லா ஏசிக்கும் வந்து 1 year காம்ப்ரஹென்சிவ் வாரண்டி, 10 year கம்ப்ரஸர் அப்படின்னு கொடுப்பாங்க இன்வெர்ட்டருக்கு பொறுத்த மட்டும். அதுக்கடுத்து பிசிபி போர்டு வாரண்டி 5 years கொடுப்பாங்க. சில இன்வெர்ட்டர் ஏசிகளில் பிசிபி போர்டு 5 years வாரண்டி வந்து கொடுக்கறது கிடையாது. அப்படி பிசிபி போர்டு வாரண்டி இல்லாமல் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிபி போர்டில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலுமே 15,000 கிட்ட செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் அந்த பிசிபி போர்டு வாரண்டியோடு வாங்கிட்டீங்கன்னா அந்த இதை வந்து நீங்கள் வந்து வாரண்டிலேயே டேம் பண்ணி கழிச்சுக்கிடலாம். ஸோ இன்வெர்ட்டர் ஏசி வாங்குறதா இருந்தால் 5 years பிசிபி வாரண்டி இருக்கா அப்படின்ட்டு கேட்டுக்கோங்க. அதே மாதிரி எந்த ஏசி வாங்குறதா இருந்தாலுமே காப்பர் காயில் ஏசியாக வாங்குறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? சரி, நான் இன்வெர்ட்டர் வந்து எப்படிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இப்போ நான் வந்து நைட்டு தூங்குறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பகல்லலாம் ஏசி யூஸ் பண்ண மாட்டாங்க, நைட்டு மட்டும்தான். 10 மணிக்கு போட்டாங்கன்னா காலையில் 6 o'clock ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நான் இன்வெர்டர் போகிறது பெஸ்ட்டு. நான் இன்வெர்டர் வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஏசி, ஓகேங்களா? நான் இன்வெர்டர் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணவே வேண்டாம். அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிசிபி போர்டு கிடையாது, அதில் வந்து ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். அந்த கெப்பாசிட்டர் இருக்கும், அதனால் ஆஃப் ஆகி ஆன் பண்ணுறதுக்கு அதில் தோதாக இருக்கும். அதுலேயும் ஒரு போர்டு இருக்கும், ஆனால் வந்து பெரிய லெவலில் அந்த போர்டுக்கு வந்து செலவு வராது. அதே மாதிரி நான் இன்வெர்டர் ஏசியில் நாய்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இன்வெர்டரை கம்பேர் பண்ணையில். ஓகே, இப்போ அந்த மூணு ஏசியுமே எப்படி பவர் கன்சம்ப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெர்டர் ஏசி 5-star வாங்கினீங்கன்னா 840 யூனிட், 850 யூனிட் இதுக்கிட்ட இந்த ரெண்டு கிட்டே வரும். 3-star இன்வெர்டர் ஏசி வாங்கினீங்கன்னா 1020 யூனிட்ஸ் அந்த ரேஞ்சில் வரும். ஓகே, நான் இன்வெர்டர் வாங்கினா என்ன யூனிட்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1120, 140 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் நான் இன்வெர்டர் வரும். நான் இன்வெர்டர் ஏசி வந்து இப்போ வர நான் இன்வெர்டர் ஏசி வந்து பெரிய லெவலில் பவர் வந்து எடுத்துக்கிறது இல்லை. ஸோ என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் ஏசி வாங்கினா நான் இன்வெர்டர் வாங்குறது பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப நாளும் உழைக்கும், எந்த ஒரு ப்ராப்ளம்னாலுமே கம்மியான செலவில் வந்து முடிஞ்சிடும். இன்வெர்டர் ஏசினா அப்படி கிடையாது, ப்ராப்ளம் வந்து ஆயிடுச்சுன்னா பெரிய லெவலில் செலவு வைக்கும், மெயின்டெனன்ஸ் அதிகம். அதே மாதிரி எந்த ஒரு ஏசியாக இருந்தாலுமே பெரிய இயருக்கு வந்து 4 சர்வீஸ் வந்து பண்ணி ஆகணும். ஓகே, இந்த வீடியோவில் வந்து ஏசி எப்படி வாங்குறது என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நான் இன்வெர்டர் ஏசி இன்வெர்டர் ஏசிக்குள்ளே டிஃப்ரென்ஸ் ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்எம்ஆர் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஏசி சம்மந்தமானது தான். பெஸ்ட்டு 5 இன்வெர்டர் ஏசி, பெஸ்ட்டு 5 நான் இன்வெர்டர் ஏசி, எது எது பெஸ்ட்டாக இருக்கோ அதோட பையிங் லிங்கோட உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் அடுத்த வீடியோக்கும் சப்போர்ட் கொடுங்க, இந்த வீடியோக்கும் உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் எஸ்எஸ்எம்ஆர் தமிழ்.